ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருபின்யாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தான். என்ன வ்ளாக் அப்படின்னா கார்டன் வ்ளாகு. நான் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி மை ஹோம் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து ஜஸ்ட் ஓவர்வியூ மட்டும்தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நாங்கள் என்னென்ன செடியெல்லாம் இப்போ ரீசெண்டாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வ்ளாக் எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முள்ளாம்பழம். அது வந்து இப்போ தான் தொட்டியில் வந்து வச்சுருக்காங்க. அது வந்து மழை காலத்தில் அவ்வளோக்கா வராதுன்னு சொன்னாங்க அத்தை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிளகா செடி. அதுக்கடுத்து ரெண்டு என்ன வச்சுருக்காங்கன்னா செம்பருத்தி செடி. எங்கள் வீட்டில் இருந்த செம்பருத்தி செடி வந்து வேரோடு அப்படியே காஞ்சிருச்சு. அதனால் திரும்பியும் அதுலேருந்து எடுத்து வச்சுட்டு இது தளைஞ்சதுக்கு அப்புறமா திரும்பியும் இதை அதே இடத்துல வந்து அத்தை வந்து நட்டிடுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதினா வந்து ரெண்டு தொட்டியில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி வச்சுருக்காங்க. எங்கள் கார்டனில் பார்த்திங்கன்னா நிறைய கற்பூரவள்ளி வந்து நாங்கள் வச்சுருப்போம். ஏன்னா அதில் வந்து நிறையா மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்கனால அதுவும் நாங்கள் வந்து நிறைய வச்சுருக்கோம் கார்டனில். ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சாறு புழிஞ்சு கொடுக்க சளி டைமில், அதுக்கப்புறம் எண்ணெய் காய்ச்சி போடுறதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி, அதுக்கப்புறம் திரும்பி வந்து புதினா இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. இப்போ இங்கே வந்து என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் செடி. லாஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோவில் வந்து காட்டியிருப்பேன். எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு பீக்கங்காய் வந்து நாங்கள் வீட்டிலே வந்து எங்களுக்கு காய்ச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிளகா செடி. மிளகா செடி வந்து இந்த வாட்டி நிறையா வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் என்னென்ன செடி வந்து அத்தை வந்து வச்சுருக்காங்க, இப்போ எப்படி அதில் வந்து நல்லா காய் வந்திருக்கு அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா சிகப்பு மாதுளை, அந்த சைடு வந்து வெள்ளை மாதுளை வச்சுருக்காங்க. இது வந்து சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் மரத்தில் இந்த வாட்டி நிறையா சீத்தாப்பழம் வந்து காய்ச்சிருந்தது. இதிலெல்லாம் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு இயற்கை உரம் மட்டும்தான் அத்தை வந்து போடுறாங்க. செயற்கையாக எதுவுமே வந்து பண்ணுறதில்ல. ஏன்னா இது நம்ம வீட்டிலே வந்துட்டு ரெடி பண்ணி போட்டு இதெல்லாம் வந்து அத்தை பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு காய் வந்து விட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இது வச்சுருந்தாங்க, முள் சீத்தா வந்து வச்சுருக்காங்க. இதுதான் வந்து முள் சீத்தா மரம். இது வந்து வச்சு வந்து ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. அதுக்கு அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஆடாதோட, அதுவும் வந்து சளிக்கு கஷாயம் போடுறது. அதுவும் நான் ஆல்ரெடி முன்னாடியே வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் நான் இப்போ என்ன காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாதி முல்லை. ஜாதி முல்லை இப்போ சீசன் அப்படிங்கிறதுனால இதுலேயும் நல்லா வந்து பூ வந்துட்டுருக்கு. டெய்லியும் வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு அளவுக்கு பூ வந்து வீட்டிலே வந்து எங்களுக்கு வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. அதுக்கப்புறம் அதுக்கு லெஃப்ட் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸு. இந்த செடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக இருக்குது இந்த செடி. இப்போ நல்லா வந்து இதில் பூ வந்துட்டுருக்கு, நல்லா மொட்டு வந்து விட்டுருக்கு. முன்னாடி வந்து இதில் பூ வராமல் செடி அப்படியே காஞ்சி போயிருந்தது. இப்போ இதுக்கு வந்து நிறையா டேக் கேர் பண்ணுறாங்க அத்தை, அதனால இப்போ அதில் வந்து நல்லா பூவும் வந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள் மொட்டு கூட நல்லா வந்திருக்கு. நான் எடுக்கும் போது ரெண்டு பூ வந்து விட்டுருந்துச்சு. ஸோ டெய்லிக்கும் ஒரு 2-3 பூ வந்து எப்படியாவது அதில் வந்து வந்துடும் ஒரு நாளைக்கு. அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா மேரிகோல்டு வச்சுருக்காங்க. அந்த பக்கம் தொட்டியில் வந்து கத்திரிக்காய் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா பாகக்காய் செடி. பாகக்காய் இந்த செடியில் வந்து 2 பாகக்காய் வந்து விட்டுருந்தது. அந்த சைடும் நிறையா பாகக்காய் வந்து இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒன்றுன்னா. இப்போ இன்றைக்கி நான் பறிக்கிறது எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பொரியல் வந்து வீட்லேயே வந்து எங்களுக்கு கிடச்சிது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் அத்தை தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி செடி இருந்து அதோடு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைம் எப்படி போகுதுன்னே வந்து நம்மளுக்கு தெரியாது. மனசுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டிலே வந்து நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ, நம்ம இந்த மாதிரி வந்து வீட்டில் பண்ணுறதுல நம்மளுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும். பாருங்கள் இப்போ நான் வந்து 2 இதில் இருந்தது இந்த செடியில், அது ரெண்டையுமே வந்து நான் பறிச்சிட்டேன். இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கத்திரிக்காய் செடி. இந்த இடம் வந்து விட்டுருக்காங்க. இதில் வந்து என்ன செடி போட போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ அது இப்போதைக்கு அதில் எதுவுமே வந்து போடலை. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா கீரை. கீரையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக எப்படியும் நாங்கள் வந்து வீட்டில் கீரை செய்வோம். ஸோ அந்த அன்னைக்கு ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு கீரை வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் எங்கள் தோட்டத்துலேருந்தே வந்து நாங்கள் எடுத்துப்போம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு பொன்னாங்கண்ணி. இது பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாச்சான் கொம்பு. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து திருஷ்டி சுத்துறதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு அவங்க சொன்னாங்க அத்தை. ஸோ அதனால் அந்த செடி அங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ தான் வந்து இந்த கத்திரிக்காயில் கொஞ்சம் கொஞ்சமாக பூ வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா இந்த சைடு ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே வந்து வெண்டைக்காய் செடி தான். இது வந்து அத்தை விதை எடுத்து வச்சு போட்டது. அந்த சைடு ஒரு செடி இருக்கும், அது வந்து தானாகவே விதை போட்டு, அதாவது போடலை, தானாகவே வந்து முளைச்ச வெண்டைக்காய் செடி. இதில் வந்து இப்போ நிறைய வெண்டைக்காய் வந்து இருக்குது. இனிதான் வந்து நான் பறிக்க போகிறேன் இதை. இது வந்து விதைக்காக விட்டுருக்காங்க. ஸோ விதையும் வந்து அத்தை எப்படி பண்ணுவாங்கன்னா வீட்டிலருந்தே இருக்கிறத வச்சு அவங்க வந்து ரெடி பண்ணி போட்டுக்குவாங்க. கடையிலேருந்து மோஸ்ட்லி எதுவுமே வந்து வாங்க மாட்டாங்க. ரொம்ப கிடைக்காதது இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு செடி வந்து வச்சுருக்காங்க, அது வந்து கடையிலேருந்து வாங்கி வச்சது தான். அதுக்கப்புறம் இப்போ நான் புதுசாக வந்து அவகேடோ வந்து வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அது நான் வீடியோவில் எடுக்கலை, நெக்ஸ்ட் டைம் அது நாங்கள் நட்டினதுக்கப்புறமா உங்களுக்கு நாங்கள் வந்து இது வீடியோவில் வந்து காட்டுறேன். இப்போ நான் இன்றைக்கி பொறிக்கிறது வந்து ஒரு நாளைக்கு குழம்புல போடுறதுக்கு அளவாக வந்து வெண்டைக்காய் வந்து நான் இன்றைக்கி வந்து நான் பறிச்சிருக்கேன். இப்போ மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளும் பட்டைப்பொடியும் போட்டுட்ருக்காங்க. எதுனா எறும்பு பிடிச்சிருச்சு, அதனால் வந்து வீட்லேயே இது எல்லாமே நான் சொன்னேன்ல, இயற்கையாக தான் எல்லாமே வந்து இதுக்கு உரம் மருந்தெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. செயற்கையாக வந்து எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ இதில் வந்து எறும்பு பிடிச்சதுனால அத்தை வந்து இந்த மஞ்சளும் பட்டைத்தூளும் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அது போட்டால் வந்து இந்த எறும்பு வந்து போகுது, அதனால் வந்து இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மஞ்சள் தூவி விட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது கார்டன் பண்ணுறதுல வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு டைம் வந்து நல்லா போகுது, அதுக்கப்புறம் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. அதனால் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி அவங்க வந்து ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காங்க அத்தை. அதுவும் இந்த டைம் நான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால ப்ராப்பராக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நான் லாஸ்ட் ஒரு வீடியோலேயே வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது வந்து நான் சொன்னேன்ல, இது வந்து தானாகவே முளைச்ச வெண்டைக்காய் செடி. இப்போ மஞ்சளும் ஓரளவுக்கு நல்லா வந்து பெருசாயிருச்சு. நான் போன வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஜஸ்ட் மஞ்சள் இப்போ போட்டு கொஞ்சம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து வந்துருச்சு. இந்த வெண்டைக்காயும் நம்ம வந்து பறிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்ச இயற்கை உரம் வந்து அத்தை என்னென்னலாம் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிச்ச மோர் வந்து கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து வேப்பெண்ணெய் அடிப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து வெங்காய தோலெல்லாம் எடுத்து வச்சு அதை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து இந்த ரோஸ் செடிக்கு போடுவாங்க, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் மஞ்சள், அது அவ்வளோ பெருசாக இருந்திருக்காது, இப்போ நல்லா வந்து பெருசாக வந்திருக்கு. இதுக்கிடையிலலாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்துட்டு கீரை தான். நான் சொன்னேன்ல எங்கள் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு கீரை வீட்லேயே கிடச்சிரும்னு, அதனால் அங்கங்கே இந்த மாதிரி கீரை போட்டு விட்டுருவாங்க. அதுவும் வந்து இப்போ நல்லாவே வந்து தளைஞ்சு வந்திருக்கு. ஸோ எதுவுமே வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தானே பண்ணுறதுக்கு பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கார்டனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால அவங்க வந்து இதெல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் வந்துட்டு நிறையா சர்ச் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி உரம் போடுறது கொடுக்கறது அதெல்லாமே வந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ இந்த சைடு பாருங்கள், தக்காளி செடி நிறையா வச்சுருக்காங்க இந்த வாட்டி தக்காளி செடி. அதுலேயும் இந்த வாட்டி நல்லா வந்து காய் வந்திருக்கு. கீழே வந்து மாமா வந்து தண்ணி விட்டுருக்காங்க, அதுக்கடையில் நானும் ஹஸ்பண்டும் வந்து சரி வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். தக்காளி வந்து ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு இந்த வாட்டி, உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே. ஸோ நாங்கள் எப்பயுமே ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சதுக்கப்புறமா இங்கே கார்டனில் வந்து நின்றுட்டு போனால் தான் வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எப்பயுமே நம்மளுக்கு செடிகளை பார்த்தா நம்மளுக்கு ஒரு விதமான ஹாப்பினஸ் இருக்கும்ல, அது மாதிரி தான் நம்மளுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெத்தலை, இது நான் எங்கள் அம்மச்சி வீட்டில் உங்களுக்கு காமிச்சேன்ல விலாகில் போன வாட்டி, அங்கேருந்து கொண்டு வந்து வச்ச வெத்தலை தான். இப்போ நல்லா பெருசாகவே வந்துட்டுருக்கு, அது இந்த மாதிரி இந்த செடியில் எடுத்து விட்டுருக்காங்க. இந்த மாதிரி நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மிளகா, நான் சொன்னேன்ல நிறையா மிளகா செடி வச்சுருக்காங்கன்னு. இந்த மிளகாயில் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் பார்த்திங்கன்னா, இது வந்து மேலால் கீழால் தொங்காமல் மேலால் இருக்குது. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த செடி வந்து. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே தொங்கிட்டுருக்கு, இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது.
இந்த மாதிரி நிறைய மிளகா செடியும் வச்சுருக்காங்க. இந்த சைடும் வந்து இதுவும் மிளகா செடி தான், இதுவும் நல்லா வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா பழுக்க விட்டு காய வச்சு வர மிளகாயாக வச்சுப்பாங்க. இல்லை நம்மளுக்கு வீட்டில் வந்து நாங்கள் வாங்கி வைக்கலாம் அப்படின்னா உடனடியாக தேவைப்படுதுன்னா செடியிலேருந்து பறிச்சிட்டு வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு மிளகா செடியும். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை உரம் தான். இப்போ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கத்திரிக்காய் வந்து இப்போ தான் வந்து நட்டி வச்சுருக்காங்க. இப்போ இந்த சைடு இதுவும் வந்து மிளகா செடி தான். இந்த செடியிலையும் நல்லாவே வந்து மிளகா வந்துருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு. இது வந்து கடையிலேருந்து நாற்று வாங்கி வச்சது தான். அவங்க வந்து வாங்கும் போதே சொன்னாங்க ஒரு 1.5 இயர்ஸ் ஆகும் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் அதில் வரல. நாங்கள் கடையில் இப்போ தான் கேட்டோம். ஸோ அவங்க சொன்னாங்க இன்னொரு 6 மந்த் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இப்போ இது கடையில் இந்த சைடு இனியா இருக்கா மாமா, அது வந்து அத்தை. நாங்கள் வீடியோ எடுக்கும்போது இவங்க தான் வந்து இனியாவை பார்த்துப்பாங்க அத்தை மாமா, இல்லைன்னா அவள் வந்துட்டு விடமாட்டா. இப்போ நான் வந்து இன்னொரு செடி கூட வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். என்னென்னா அவகேடோ. எங்கள் வீட்டில் வந்து அது வைக்கணும்னு ரொம்ப ஆசை அந்த அவகேடோ மரம். அதனால இப்போ அதுக்கு இடம் செட் பண்ணியிருக்கோம். இன்னும் அதை நாங்கள் வைக்கலை. அதை வச்சுட்டு உங்களுக்கு நான் வச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து அது வீடியோவில் காட்டுறேன். இது எல்லாமே பாருங்கள் மஞ்சள். அதுக்கடையிலையும் இந்த மாதிரி மிளகா செடி, எல்லா பக்கமும் வந்து மிளகா செடி வந்து வச்சு விட்டுருக்காங்க. நிறையாவே இருக்கும், வீட்டு யூஸ்க்கு தேவையான அளவுக்கே இருக்குது மிளகா செடி. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கனாலும் மிளகா செடி தான் வந்து வச்சுருக்காங்க. இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தாகவே நிறையா மிளகா இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏதாவது ஒரு ஃப்ரூட்டாக இருந்தால் நம்ம அப்படியே பறித்து சாப்பிட்றலாம், ஆனால் இது வந்து மிளகா. அதுக்கடையில் இந்த மேரிகோல்டு பூ, அதுக்கப்புறம் வாடாமல்லி, இதெல்லாமே வந்து இதுக்கடையிலையும் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு சின்ன மிளகா செடி இருக்குது. அதுக்கு அந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து ஒரு மிளகா செடி இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வீட்டுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா வந்து இந்த இவ்வளோ செடிகள்லேயே நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய பாகக்காய் செடி. இதில் பாருங்களேன் குட்டி குட்டியாக அழகாக இப்போ தான் வந்து பாகக்காய் வந்து வந்துட்டுருக்கு. இப்போ தான் பிஞ்சு வருது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது பாருங்களேன் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு. இந்த செடியில் வந்து நல்லா பெருசாகவே ஒரு 3 பாகக்காய் இருந்தது. அதையும் வந்து நாங்கள் பறிச்சிட்டோம். இதுக்கு லெஃப்ட் சைடில் உள்ள செடி வந்து இது வந்து வெள்ளை மாதுளை, அந்த சைடு வந்து சிகப்பு மாதுளை இருந்துச்சு, இது வந்து வெள்ளை மாதுளை. அந்த செடி வச்சு ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் இதில் வந்து குட்டி குட்டியாக வந்துட்டுருக்கு. இன்னும் வந்து ஆரஞ்சு செடியில் மட்டும்தான் வரல. நான் சொன்னல நாங்கள் கடையில் கேட்டோம், அவங்க வந்து இன்னொரு 6 மந்த் ஆகும்னு சொன்னாங்க. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இயற்கையாக பண்ணி சாப்பிட்றதுல நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் எப்பயுமே. நம்ம வீட்டிலையே நம்ம வந்து விளைய வச்சு சாப்பிட்றதுல நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அதுவும் வந்து கெமிக்கலி ட்ரீட்டடாக இல்லாமல் எல்லாமே வந்துட்டு நேச்சுரல் மருந்து தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போட்டுட்ருக்காங்க அத்தை. எனக்கு தெரிஞ்ச சில அவங்க பண்ணுறதுல சிலது வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதான் சொன்னேன்ல புளிச்ச மோர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி மஞ்சத்தூள் பட்டைத்தூள் பூச்சி வந்தால் போடுறதுக்கு வேப்பெண்ணெய், அதுக்கப்புறம் வாழைப்பழ தோலை வந்து தண்ணியில் ஊற வச்சு போடுவாங்க, அதுக்கப்புறம் வெங்காயத்தோல், அதுக்கப்புறம் முட்டைத்தோல், அப்புறம் வந்து இப்போ நம்ம தான் வந்து முட்டையில் வந்து எக்கில் வந்து ஒயிட் மட்டும் சாப்பிட்டு எல்லோ வீசிடுறோமே, ஸோ அந்த எல்லோ இந்த மாதிரி என்னென்னலாம் நம்மளுக்கு கிடைக்குதோ அது எல்லாமே வந்து இந்த செடிகளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுக்குன்னே தனியாக வந்து ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் நிறையா வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்து பார்த்து தான் அவங்களும் வந்து இதெல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட கான்செப்ட் என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இயற்கையாக வந்து எல்லாமே வந்து பண்ணி சாப்பிட்ணும், கெமிக்கலாக மருந்து போடாமல் பண்ணி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ஒரு ஆசை. ஸோ அதுபடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நல்லாவும் வந்து வந்துட்டுருக்கு. நீங்களும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் செடியெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அது இல்லாமல் இந்த வீடியோ நாங்கள் ஷூட் பண்ணும்போது நான் ரொம்ப ஏர்லி மார்னிங், அதனால் வெயில் இல்லை. கிளைமேட் கோயம்புத்தூர்னாலே தெரியும், கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கும் வந்து ஒரு ஜாலியாக இருந்துச்சு. காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த மாதிரி செடிகளை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி செடிகளை பார்க்குறதுக்கு உங்களுக்கும் இந்த மாதிரி வைக்கணும்னு ஆசையாக இருக்கும்.
ஸோ நம்ம வந்து தொட்டியில் கூட இந்த மாதிரி நம்ம வைக்கலாம். அவ்வளோதான், நான் ஃபுல்லாக வந்து பாகக்காயும் வெண்டைக்காயும் வந்து பறிச்சிட்டேன். இன்னும் ஒரே ஒரு செடி மட்டும் இருக்குது அந்த சைடு, அதையும் வந்து நம்ம பறிச்சிடலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா கீரை பாருங்களேன், இது வந்து கண்ணுக்கு வந்து ரொம்பவே நல்லது இந்த பொன்னாங்கண்ணி. அது மாதிரி நம்ம எண்ணெய் காய்ச்சும் போது தலைக்கு, தேங்காய் எண்ணெய் காய்ச்சும் போது இதை நம்ம வந்து அதில் போட்டு காய்ச்சிக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா சிகப்பு பொன்னாங்கண்ணி, அதுக்கப்புறம் சுற்றியும் மேரிகோல்டு. எப்பயுமே வந்து எந்த செடி வச்சுருந்தாலும் நம்ம கார்டனில் வந்து இந்த மாதிரி பூச்செடி வந்து கண்டிப்பாக வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இது வந்து உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு இப்போ தான் வந்து வச்சுருக்காங்க, கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. அதுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி வச்சுருந்தாங்க. அது எல்லாமே வந்து என்னாச்சுன்னா பாதி பாதி கொத்தி கொத்தி இருக்குது, நீங்களே பாருங்கள். எதனாலன்னு பார்த்திங்கன்னா மயில் வந்து நிறையவே வரும் இந்த சைடு. அது இப்போ குட்டி போட்டிருக்கிறதுனால அது வந்து குட்டிகளை கூட்டிகிட்டு இந்த கார்டனுக்கு வந்து இது எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அதனால தான் வந்து இது இப்படி இருக்குது. இப்போ இந்த சைடு நீங்கள் முன்னாடியே வந்து பார்த்துருப்பீங்க, கருவேப்பிலை செடி அதெல்லாம் வந்து என்னோடய முன்னாடி வீடியோஸ்லேயே இருக்கும். நீங்கள் பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இதில் வந்துட்டு சுண்டக்காய் இருக்குது. சுண்டக்காய் வந்து நிறையா வர்றப்போ அதை வந்து நாங்கள் பறித்து காய வச்சு வத்தலுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். நம்ம குழம்பு வைக்கிறதுனாலும் இந்த மாதிரி பச்சையாக நம்ம பறிச்சுட்டு போய் தட்டி கூட குழம்பு வைக்கலாம், அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கீழே இந்த பாவக்காய் செடியில் நல்லா பெரிய பாவக்காய். எதனால் இதில் நல்லா பெருசாக வந்துருக்கு, இதுக்கு தண்ணி வந்து போயிட்டே இருக்கும். ஏன்னா துவைக்கிற தண்ணி வந்து இதுக்கு ஊற்றுவாங்க, ஸோ அதனால் இந்த துவைக்கிற தண்ணியிலையே இருக்கும் இந்த செடி வந்து. இதுலேயும் வந்து மஞ்சளெல்லாம் தேய்ச்சிருக்காங்க, இதனாலனா அந்த எறும்பெல்லாம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. அவ்வளோதான், இந்த பாவக்காயும் பறிச்சிட்டோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எங்கள் கார்டனில் இருந்த எல்லா பாவக்காயும் வந்து நான் பறிச்சிட்டேன். ஒரு நாளைக்கு பொரியலுக்கு இது ஃபுல்லாகவே எங்களுக்கு போதுமான அளவுக்கு பாகக்காய் வந்து கிடச்சிருச்சு. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி செடி உங்களுக்கும் வைக்கணும்னு ஆசையாக இருக்கும், நீங்களும் வந்து வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தொட்டியில் கூட வாங்கி வைக்கலாம். வீட்டில் வந்து இந்த மாதிரி இடம் இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தொட்டியில் வாங்கி வச்சு நம்ம வந்து அதை வந்து நம்ம வளர்க்கலாம். பாருங்கள், இதுதான் வந்து ஃபுல் ஹார்வெஸ்ட் இன்றைக்கி. இதுதாங்க எங்களோட கார்டன், இப்போது அப்டேட்டட் கார்டன். இது வந்து இப்போது இந்த வீடியோக்காகவே அத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ட்ரெஸ் வந்து நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே ட்ரெஸ்ஸு. நான் அவளோட பர்த்டே வ்ளாக் தனியாக போடணும்னு நினச்சேன், ஏன்னா என்னால் அந்த டைமில் போட முடியல. அவளோட பர்த்டே வந்து முடிஞ்சு இப்போ ஒரு 2 மந்த்ஸ் தான் ஆகுது. அவளோட பர்த்டே வந்த டைமில் ஃபுல் அண்ட் ஃபுல் லாக்டவுன், அதனால் பெருசாக எங்களால் எதுவும் செலிப்ரேட் பண்ண முடியல. சரி, ட்ரெஸ் மட்டுமாவது அவளுக்கு கொஞ்சம் நல்லதாக வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் ட்ரெஸ்ஸு வந்து ஆன்லைனில் செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் பண்ணி இந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன். இவங்க வந்து நான் யூஷுவலாக ஸ்டிச் பண்ணுற இடத்துல தான் எனக்கு அந்த அக்கா வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து நான் நேரில் கடைக்கு போய் அவங்கக்கிட்ட துணி எதுவுமே கொடுக்கல, ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு வந்து நீ இந்த மாதிரி நான் பிக்சர் அனுப்பிச்சதுக்கு இந்த மாதிரி கிளாத் வாங்குங்க, இந்த கலர் வாங்குங்கன்னு எனக்கு ஃபுல்லாமே அவங்க வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நான் கோயம்புத்தூரில் உங்களுக்கு ஒரு கடை தெரியும், சிபிசி, அந்த கடையில் நான் அந்த பிக்சர்ஸ் காமிச்சு அவங்க எனக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குதுன்னு வந்து பிக்சர் சென்ட் பண்ணாங்க. நான் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுமே வந்துட்டு கொரியர் வந்து இந்த ஷாப்புக்கு நான் கொடுக்க சொல்லிட்டேன். அவங்க கொடுத்ததுக்கப்புறம் அவங்க எனக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க. மெஷர்மெண்ட்ஸ் கூட எதுவுமே இல்லை, ஏன்னா இது வந்து 1 இயர் பேபி அப்படிங்கிறதுல அவங்களே வந்து டீஃபால்ட்டாக ஒரு மெஷர்மெண்ட் வந்து வச்சுருப்பாங்க. அதுபடி எனக்கு அவங்க இந்த ட்ரெஸ் வந்து ரொம்பவே சூப்பராக ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. நான் நிறைய ஆன்லைனில் பார்த்தேன், எனக்கு வேறு எந்த கலெக்ஷன்ஸும் பிடிக்கல. ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட காமிச்சு எனக்கு அதே மாதிரி வேணும்னு சொன்னேன். இந்த மாதிரி நல்லா வேவியாக இருந்துச்சு அவள் போடும்போது. நான் உங்களுக்கு முடிஞ்ச ஒரு பிக்சர் கூட நான் லாஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணி காட்டுறேன். இந்த மேலே ஃபுல்லாக பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது, எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது, அதனால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் அவங்க டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கோங்க. இந்த ட்ரெஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு 3000 கிட்ட ஆச்சு. ஆனால் நிஜமாலுமே சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு இந்த ட்ரெஸ் அவளுக்கு போட்டு பார்க்கும்போது.
இது மாதிரி ஃப்ரண்ட்டு ஃபுல்லாமே வந்து பீச் ஒர்க் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி இருக்கும், கீழே ஃபுல்லாக வேவியாக இருந்துச்சு, ரொம்பவே அழகாக இருந்துச்சு அவளுக்கு போடும்போது. இந்த ட்ரெஸ்க்கு கூடவே மேட்சிங்காக அவங்க ஹேர் பேண்டும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதுதான் அந்த ட்ரெஸ்ஸு. இதில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏன்னா இது ஃபோனில் எடுத்ததுனால மேலே வந்து வயலட் கலர் மாதிரி இருக்குது. ஆனால் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு எப்படி மெட்டீரியல் சூஸ் பண்ணணும், எந்த மாதிரி வேணுமோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ரிக்குயர்மெண்ட் பேஸ் பண்ணி பண்ணி கொடுப்பாங்க. நீங்களும் வந்து அவங்கக்கிட்ட போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அவங்களோட இன்ஸ்டா ஐடியும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு